சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சூத கீதை 5வது அத்தியாயம் ஆரம்பம். சூத்தர் சொல்றாராம், ஹே முனி புங்கவர்களே, இப்போ உங்களுக்கெல்லாம் பரமகுஹ்யம் பரம ரகசியமான ஒரு விஞ்ஞானத்தை பற்றி சொல்ல போகிறேன், ஒரு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஞானம் எதுலேருந்து வந்ததுன்னா வேதத்திலேருந்து வந்திருக்கு. வேத சம்பூதம் விஞ்ஞானம் உத்தமோத்தமமானது, இதை விட இதுக்கு மேலே உத்தமம்னு கிடையாது, இதான் எல்லாத்தையும் விட உத்தமமானது. அதுக்கப்புறம் பக்தர்களான உங்களுக்கு வேதத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்க போறேன். உத்தமமான ஞானம் இது. என்ன அந்த ஞானம்? இதான் தொம்பதார்த்த விவேகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ருத்ரனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் பிரஜாநாதர்ங்கிறது பிரம்மா, பிரம்மாவாகட்டும் பிரமுகாகனா இத்தியாதிகள், இத்தியாதி தேவர்கள், தேவர்கள் மாத்திரம் இல்லை நம்மளையும் சேர்த்துக்கலாம். ஆறெல்லாம் பேசி தெரியறதோ அத்தனை சேத்தனங்களையும் இங்க எடுத்துக்கலாம். இப்படி பேச தெரிஞ்ச அத்தனை சேத்தனர்களும் இவெல்லாம் வந்து நான் அப்படின்னு சொல்றா, இதம்னு சொல்றா, இதுன்னு சொல்றா. சில விஷயங்களை பார்த்து இதுன்னு சொல்றா, அப்புறம் சில ஒரு விஷயத்த வந்து நான் அப்படின்னு சொல்றா. அதாவது கிருஷ்ணா இத அஸ்வாரஸ்யத்தோட சொல்ல, அதுல பூர்ணமான ஒரு நிச்சயத்தோட சொல்றா, நான் இது நான் இது இதேன்னு சொல்லி வேற இன்னொன்னையும் நான் ஒன்னையும் காமிக்கிறா. இந்த விவகாரங்கிறது லோகத்துல சொர்க்கமாக பிரசித்தமாக இருக்கு. இத நம்ம என்ன சொல்லுவோம், இங்க என்னெல்லாம் நிச்சயமா இருக்கு, என்ன நம்ம விசாரிக்கணுங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தீர்மானமான விஷயம், இந்த விஷயங்கள்ல எந்த விவாதமும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு பாக்கி எங்க விவாதம் இருக்கோ அப்பேற்பட்ட விஷயத்தை பத்தி விசாரிக்கலாம். அனாத்மாவாக இருக்கக்கூடிய வெளி விஷயங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் நம்ம இது அப்படின்னு இந்த சப்தத்தால சொல்லுவோம். இதம் இதம்னு அங்க புத்தி வருது, இது பிரசித்தம், இத நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல போறதில்லை. அதே மாதிரி அகம் அப்படின்னு ஆத்மாவை தான் சொல்லிக்கிறானே தவிர கடத்த பார்த்து அகம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்ப அதுல இருந்து இந்த விஷயத்திலும் ஒன்றும் விவாதம் இல்லை. அதாவது ஆத்மாவை ஒவ்வொருத்தரும் தன்னை ஆத்மான தன்னை அகம்னு சொல்லிக்கிறான், தன்னை தவிர பாக்கி எல்லாத்தையும் வெளி விஷயங்கள் அதை வந்து இதம் இது அப்படிங்கிற சப்தத்தினால பிரயோகம் பண்றான். இந்த விஷயம் வந்து எல்லா ஜந்துக்கள் பிராணிகள் இடத்திலும் இந்த மாதிரி ஒரு விவகாரம் அப்படிங்கிறது பிரசித்தமாக இருக்கு. அவ வந்து இதம்னு அனாத்மாவையும் அகம்னு ஆத்மாவையும் சொல்லிக்கிறாங்கிற விஷயத்திலையும் விவாதம் கிடையாது. எல்லா பிராணிகளுக்கும் கூட இதம்னு தெரியக்கூடிய அந்த கடாதி பதார்த்தங்கள் இருக்கே அது தான் இல்லைங்கிறது தெரியும் இல்லையா. இப்போ கடத்தை பார்க்கறானோ கடத்தை பார்த்தா அது தான் இல்லை அப்படிங்கிறது சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இதம் அப்படின்னு எதை பார்த்து அவன் சொல்றானோ அதெல்லாம் ஆத்மா இல்லே அப்படிங்கிறத நாம சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் எதை சொல்றோமோ அதைத்தான் அவன் ஆத்மான்னு சொல்றான் இல்லையா. அப்ப இந்த விஷயம் வந்து இயற்கையா நமக்கு சுபாவத்தகனா இயற்கையாவே ஒவ்வொரு பிராணிகளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால இது ஆத்மா அனாத்மா அப்படின்னு அவளுக்கு புதுசா இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏ சத்தமாக சத்து சத்து உத்தமமான சத்துகள் சச்சரேஷ்டர்களே, அத்தனை ஜந்துக்கள் அத்தனை பிராணிகளும் வந்து அனுபவிக்கிறதுக்கு இந்த அனுபவ விஷயத்திலே அவளுக்கு அதாவது நான் அப்படின்னு ஒரு விஷயம் அனுபவிக்கப்படுறது, அதை தவிர்த்து வேற இது இதெல்லாம் அப்படின்னு மற்ற விஷயங்கள்லாம் அனுபவிக்கப்படுறது. இந்த அனுபவத்தை யாருமே அபலாபம் பண்ண முடியாது. எல்லா பிராணிகளுக்கும் இந்த அனுபவம் இருந்துருக்கு. எல்லாமே நான் பிராந்தால கூட எடுத்துக்க சேர்த்துக்கலாங்கிற யாரு ரொம்ப பிராந்தியோட இருக்கானோ ஆத்ம விஷயத்துல ஒன்றும் தெரியாதவன், ரொம்ப அத்தியாசம் ஜாஸ்தியா இருக்கு, அவன் கூட
நான் அப்படிங்கறது ஆத்மா தானே கேட்டா ஆமாம்பா. இதுன்னு சொன்னது நீயா ஆத்மாவா அப்படின்னு கேட்டா இல்ல அது ஆத்மா கிடையாது அப்படின்னு அழகா சொல்லக்கூடியவன் தான். ஆக இந்த விஷயத்துல அவளுக்கும் ஒன்னும் விவாதம் இல்லை. இங்க ஒரு வியாப்தி சொல்றா, ரெண்டு வியாப்தி கொண்டு வரார். இப்ப இதம்னு நம்ம வந்து எழுத்தாப்புல கட்டத்தை அப்படி சொல்லுவோம், அதை பார்க்கிறவன் நான் அப்படின்னு திரஷ்டாவை நாம சொல்லுவோம். அப்ப பார்க்கக்கூடிய விஷயம் அச்சேதனம், அது அனாத்மா. அதை பார்க்கிற நான் சொல்லக்கூடியது ஆத்மா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த விஷயத்தை வச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வியாப்தியை சொல்ற, எங்கெல்லாம் இதம் இதம் அப்படின்னு இயற்கையாக சுவாரஸ்யமாக புத்தி ஏற்படுறதோ பிரதீதி ஏற்படுறதோ அந்த மாதிரி உள்ள வஸ்துக்கள் எல்லாம் ஆத்மா இல்லை, எங்கெல்லாம் அனாத்மத்துவம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு வியாப்திய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத முன் பூர்வ இதுல சேர்த்துக்கணும், அதாவது இந்த இந்த விஷயத்துல விவாதம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அதாவது நான் அப்படின்னு ஆத்மாவை சொல்லிக்கிறா அனாத்மாவை நான் சொல்றது இல்லையே இதுன்னு சொல்றா அப்படின்னு சொன்னோமோ, இந்த விஷயத்துல விவாதம் இல்லைங்கிறது வாஸ்தவம். இந்த விஷயம் எல்லாருக்கும் சம்மதமாக இருக்கும் போது இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த சம்சாரம்ங்கிற ஒரு விஷவிருக்கம் இருக்கு, இந்த விஷவிருக்கத்தை வேரோடு அழிக்கணும் சேதனம் பண்ணணும் அப்படின்னு யாரு நினைக்கிறாளோ, அதாவது மூக்ஷுவாக இருக்கிறவர்கள், அவ இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தனா அதை மேல சொல்ற, மூக்ஷுவானவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது, எதெல்லாம் இதுன்னு தெரிகிறதோ அதெல்லாம் ஆத்மா இல்லையு தெரிஞ்சுக்கணுமா. இதான் வியாப்தி, இது இதுன்னு தெரிகிறதா இதுன்னு சொன்னாலே போச்சு அது ஆத்மா இல்லை. அதே மாதிரி நான் அப்படின்னு சொல்றானா நான் எது சொல்றது தெரிகிறதோ அது ஆத்மா, ஏன்னா தன்னை பார்க்கிறவன் தன்னையே நான் சொல்லுவான். அதனால அது நிச்சயமா பார்க்கக்கூடிய சேதனமாகத்தான் இருந்தாங்கன்னா வேற வழி இல்லை. அதத்தான் அவன் அப்ப நான்கிறது என்ன, நான்கிறது சேத்தனான்னுட்டான். ஆனா இவன் சேத்தனம்னு எதை பார்த்து நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்க, சில சமயம் நமக்கே பிராந்தி ஏற்பட்டு போகும். கண்ணாடியில நாம நம்ம முகத்தை பார்க்கும் போது கண்ணாடியில உள்ள முகம் நம்ம பாக்குற மாதிரி தோணும், நாம அதை பாக்குறோம் ஆனா அது நம்மளை பாக்குற மாதிரியும் தோணும் இல்லையா. அப்ப இது இது பிராந்தி, அப்பதான் அதை பாக்குறோம் அது நம்மளை பாக்கல ஆனா அது நம்மளை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும். அப்போ பார்க்கிறவன் விஷயத்துல கூட சில சமயம் பிராந்தி ஏற்படும், எது பார்க்காதோ அததான் திரஷ்டாவாக நம்ம நினைச்சுக்க முடியும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இது, இந்த சரீரம் இருக்கோ இல்லையோ ஜனங்களுக்கு, இந்த சரீரம் ரெண்டு விதமாகவும் தெரியுதான், இளம் புத்தியும் சரீரத்துல இருக்கு அகம் புத்தியும். நான் அப்படின்னு சரீரத்தை தப்பு சொல்றானா அப்படின்னு சொல்றது உண்டு, இது அப்படின்னு சொல்றது ரெண்டு விதமாவும் இருக்கு. இப்ப என்னத்தான் பண்றது, இந்த சரீரம் ஆத்மாவில சேர்க்கிறதா அனாத்மாவில சேர்க்கிறதா, அப்ப இது இந்த சரீரமானது இதுன்னு தெரியறது அகம்னு தெரியறது, இப்ப என்ன பண்ண போற, இது ஆத்மாவா அனாத்மாவா அப்படின்னு சந்தேகம். அப்ப அதுக்கு சொல்றார் பதில், இந்த இடத்துல ரெண்டா பிரிங்கிற, நீ எதை பார்த்து இந்த சரீரத்தை நான் சொல்ற இதம்னு சொல்றேன்னு சொன்னா அப்படி நீ சொல்ற இடத்துல இங்க ரெண்டு அம்சம் கலந்துருக்கு, கலந்து ஒன்னாக தெரியறது, அதுல ஆத்மாவும் கலந்துருக்கு சரீரங்கிற அச்சிதம்சமும் கலந்துருக்கு. இதுல சரீரத்தை நாம இதம்னு சொல்லிக்கிறோம், ஆத்மாவை நான் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிக்க தெரியாட்டாலும் வழக்கத்துல அப்படிதான் இருக்குங்கிறதுனால அப்படியே பேசுறோம். இன்னொருத்தரவாள்லாம் பேசுறதை பார்த்து நாமளும் அதே மாதிரி பேசுறோம். ஏ ஆஸ்திகோத்தமர்களே, இங்க இதம்னு தெரியறது அகம்னும் தெரியறது இந்த சரீரத்திலேன்னு சொன்னியே, அதுல வந்து இதம்னு சொல்லக்கூடியது சரீரத்தை குறிக்கக்கூடிய புத்தி, இந்த பிரதீதிக்கு விஷயம் சரீரம் மாதிரி நான் அப்படின்னு சொல்றோமே அது வந்து சிதாத்மாவா. இது ரெண்டும் கலந்துருக்கிறதுனால இதம்னு தெரியறது நான் தெரியறது, எது இதம்னு தெரியறது எது நான் தெரியறதுங்கிறது புரிஞ்சுக்க முடியல, கலந்துருக்கு. அஸ்தமா இந்த சரீரம்ங்கிறது இதம் அர்த்தம், அதாவது ஆத்மா கிடையாது அனாத்மா. இது அப்படி இருக்கும்போது இதுதான் ஆத்மா அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சிருந்தானே, ஆனால் அகம் அப்படிங்கிற புத்தி சரீரத்துல வந்துடுது உனக்கு, சரீரம் தான் நான் அப்படின்னு அவன் புரிஞ்சிருந்தானே, ஆனால் இது சாமானியப்பட்ட பிராந்தி கிடையாது, இது மகாபிராந்தின்னு பெரிய விட்டார். இந்த பிராந்தி ரொம்ப பெரிய பிராந்தி, இது பிராந்தின்னு சொல்றதுக்கு
எது எப்படி இல்லையோ அது அப்படி தெரிஞ்சா அதுக்கு பிராந்தி. ரஜ்ஜுவானது சர்ப்பமாக இருக்காது, ஆனா இவருக்கு சர்ப்பமா தோன்றுறது அப்படிதான் தெரியுறது. அப்படின்னா சர்ப்பமாக இல்லை ஆனா சர்ப்பமா தெரியுது, இதுதான் பிராந்தின்னு பேரு. இதே மாதிரி சுக்தி ரஜிதம் எத்தனை பிரம்ம மருத்துவ லோகத்திலே எல்லாமே வேற ஒரு வஸ்து வேற ஒன்னா தெரியுறது, அதெல்லாம் பிராந்தின்னு சொல்லலாம். ஆனா இந்த அனாத்மா ஆத்மான்னு தெரியறதும் ஆத்மாவை அனாத்மானு தெரிஞ்சுக்கிறது இருக்கே, இது சாதாரண பிரத பிராந்தி இல்ல மகாபிராந்தி. மற்றெல்லாம் பிராந்தின்னு சொன்னா இது மகாமகா பிராந்தி. ஏன் இதுக்கு என்ன இவ்வளவு பெருசா மகாமகான்னு போட்டு நிறைய கௌரவம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. அந்த ரஜு சர்ப்பிரமம், சுக்தி ரஜத பிரமம், மறுமரீச்சிதா பிரமம், இப்படி எல்லாம் லோகத்தை அப்பப்போ வரக்கூடிய பிரமங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும், வரும் போகும். இப்பதான் வந்து தெரிஞ்சது, அதுக்குள்ள கிட்ட போய் பார்த்தா சரியா போயிடுச்சு, இந்த தத்துவம் புரிஞ்சு போச்சு, அந்த பிராந்தி நிவர்த்தி ஆயிடும். ஆனா இந்த சரீரத்துல நான்கிற இந்த பிராந்தி வந்ததுன்னா வந்திருக்கே, வந்திருக்கிற இந்த பிராந்தி இந்த ஜென்மாவில போக மாட்டேங்கிறது. ஜென்மா போட எவ்வளவு படிச்சாலும் போக மாட்டேங்கிறது, அடுத்த ஜென்மாவிலும் வருது, இன்னும் போறோம் எத்தனையோ ஜென்மாவா இது பாட்டுக்கு அனுவர்த்திச்சு வந்துட்டே இருக்கு இந்த பிராந்தி தான். ஆனா இந்த பிராந்தியானது அனாதிகாலமா நமக்கு கூடவே இருந்துட்டே இருக்கு, அதனால இது ரொம்ப பெரிய பிராந்தி. இந்த ஆளுங்க இதை புரிய வைக்கிறார், பாருப்பா இந்த பிண்டம் இருக்கோ இல்லையோ, பிண்டம்னா இந்த சரீரம், இது அசித்ரூபம், இது சித்ரூபம் இல்லை. இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்துக்கு ஒரு சைத்தன்யம் கிடையாது. இது சரீரம் வந்து எதையும் பார்க்கல, அதுக்கு பார்க்க தெரியாது, பார்க்க முடியாது. ஆனால் இது அசித்ரூபம், இது நிச்சயமா நான் இல்லை. நான்கிறது இதை பார்க்கிறவன் தானே நான், அப்போ இந்த சரீரம் பார்க்க முடியாதே. விசாரம் பண்ணி பார்த்தா சரீரம் பார்க்கல நான் தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எது பார்க்க முடியாதோ அந்த சதி சரீரமானது அச்சேதனம்னு சொல்லணும், அது நான் ஆகவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஒரு மண் இருக்கு, அதை ஒரு உருண்டையா பிடிச்சி பிண்டம்னு பண்ணி வச்சுட்டான், ஒண்ணு உருண்டையா பிடிச்சாச்சுன்னா அது நமக்கு உயிர் வந்துடுமா, அது என்ன எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிருமா, சைத்தன்யம் வருமா அப்படின்னு கேட்டா வராது. உண்டையா பிடிச்சாலும் சரி, எப்படி மண்ணாவே வெறும் இருந்துவிட்டாலும் சரி, அதுக்கு அந்த சைத்தன்யம் கிடையாது. அதனால என்ன தெரியறது, அது அனாத்மா தான். அதே மாதிரிதான் இந்த சரீரமும், முற்பிண்டம் எப்படி அனாத்மாவோ அதே மாதிரிதான் இந்த சரீரமும் அனாத்மா. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கூட ஞான சக்தி கிடையாது. அகம் அப்படின்னு ஒரு பிரதீதி ஏற்படுறதே, இந்த பிரதீதிக்கு விஷயமாக இந்திரியம் ஆக முடியாது, இந்திரியங்கள் ஆக முடியாது. இந்த பிரதீதிக்கு விஷயமாக பிராணனும் ஆக முடியாது. அகம் அப்படின்னு தெரியக்கூடியது மனசாகவும் இருக்க முடியாது. அதே மாதிரி இப்படி புத்தியை கூட நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிறோங்கிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் ஒரே சேர்த்து, இந்த இந்திரியங்களாகட்டும் பிராணனாகட்டும் மனசாகட்டும் புத்தியாகட்டும் எல்லாமே அச்சித்து, அச்சித்துனா ஜடம். இது எப்படி ஆத்மாவாக முடியும், இப்பதானே சொன்னோம் சித்ரூபம் தான் ஆத்மாஸ்வரூபம், அகம்னு தெரியக்கூடியது அது அப்படின்னு சொல்லிட்டு வரச்ச. இப்ப இவ்வளவு சொன்னது பூரா மொத்தமும் ஜடம், இந்திரியம் பிராணம் மனசு புத்தி ஒன்னும் சேத்தனம் கிடையாது. அதனாலே இது எதுவுமே அகம்ங்கிற புத்திக்கு விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஆமா இதெல்லாம் அஜித்துன்னு நீங்க வேணும் சொல்லிட்டே, உங்களுக்கு தெரியுமா அது அஜித்துன்னு, அது நம்மளை பார்க்காது அப்படிங்கறத எப்படி தெரிய முடியும், அது சொல்லலைங்கிறது அது பார்க்கவே இல்லை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டு, புத்தி அஜித்து புத்திங்கிறது சித்து இல்லை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு திருஷ்டத்வா ஜென்மநாசியம், அதுக்கு உற்பத்தியும் சரி விநாசமும் சரி நமக்கு தெரியுது, நம்ம பார்க்கிறோம் திருஷ்டம். அதாவது எதுக்கு உற்பத்தியும் அழிவும் இருக்கோ அது சைத்தன்யமாக, சைத்தன்யத்துக்கா இது கிடையவே கிடையாது, விநாசமே கிடையாது. ஏன் இங்க இது எங்க பார்த்தீங்க, உற்பத்தி விநாசம் இருந்தா அது வந்து அனாத்மாவா இருக்கணுங்கிறத நான் உலகம் போல பார்த்துக்கிறேன். குட்டியாதே இந்த சவர் இருக்கு, இந்த சவர் வந்து அச்சேதனம்னு தெரியும் எல்லாருக்கும். அதனால இந்த சவர் வந்து கட்டப்படும், எப்போ கட்டுறாலோ அப்ப அது உற்பத்தி ஆகிறது, அப்புறம் இடிக்கும் போது போயிடும் விநாசத்தை அடைஞ்சு விடும். ஆக குட்டியம் எல்லா வசமே கட்டப்பட்ட எல்லாமே இப்படிதான் உற்பத்தி ஆகும்,
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வீணா போயிடும். ஆக எதுக்கெல்லாம் ஜென்மாவும் விநாசமும் இருக்கிறதோ அது எல்லாம் அச்சேதனம் அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டும். ஆத்மா அப்படி இல்லையோனா, அதனால ஆத்மா விஷயம்னு சொல்லணும், வேற இந்த இந்திரியாதிகளை சொல்லக்கூடாது. பூர்வ ஸ்லோகத்துல சொன்ன அதே விஷயத்தை தான் இன்னும் கொஞ்சம் வேற இடத்துலயும் சொல்றார். அகங்காரம் கூட அப்படிதான். அப்படிதான்னா என்ன, அச்சித்தானத்தினாலே அகங்கிற புத்திக்கு விஷயமாக முடியாது. நான் அப்படின்னா அதை சொல்ல முடியாது, சித்தத்தையும் சொல்ல முடியாது, சித்தமும் ஜெனந்தான். அப்போ அகங்கிற பிரதீதிக்கு இப்ப சொல்லப்பட்ட சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு அகங்காரம் சித்தம் பரியந்தம் எதுவுமே அகம் இல்லை, அகங்கிற பிரதீதிக்கு விஷயம்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அதே சமயத்துல இந்த அகங்காரம் அகங்காரம் சொன்னோமே, இந்த அகங்காரம் கூட ஆத்மா இல்லையா, அதுவும் அனாத்மா தான். அது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, இந்த அகங்காரம் வந்து பிரதீதி ரூபமாக ஒரு பரிணாமத்தை அடையிறது. பிரத்யேகம்னு சொன்னா இங்க விருத்தி தியானம்னு எடுத்துக்கலாம், விருத்தி தியானமாக பரிணாமத்தை அடையிறது. ஆகையால இது வந்து அகங்காரமும் எதை ஆத்மான்னு அப்படின்னு நம்ம முன்னாடி வர தெரிஞ்சுக்கிறோமோ இதையும் ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அகங்கிறது ஆத்மா கிடையாது. அதனால சரி, இது வந்து சரீரம் எப்படி ஆத்மா இல்லையோ அதே மாதிரி அகங்காரமும் ஆத்மா கிடையாது. எதுக்கு பரிணாமம் ஏற்படுமோ அதுக்கு சைதன்யம் கிடையாது, அது அச்சேதனம் அப்படின்னு லோகத்துல பிரசித்தமாக இருக்கு. எப்படி உதாரணம், க்ஷீரம்னா பால், இந்த பால் இருக்கே இது பரிணாமத்தை அடையும், தயிராக ஆகிடும். தயிர்ல இருந்து ஆக போறோம், பால் பாலா பால்ல இருந்து தயிரா எடுத்துனா அப்புறம் பால் இல்லை. அப்ப இது என்னாச்சு, இந்த க்ஷீரத்தினுடைய பரிணாமம் இந்த தயிர். இந்த தயிர் சேத்தனமா அச்சேத்தனமா, லோக பிரசித்தமா இருக்கு இது அச்சேத்தனத்துல சேரும். அதனால இந்த அச்சித் ரூபமாக அச்சேத்தனமாக இருக்கிறதுனாலே அது அனாத்மா அப்படிங்கிற விஷயம் கூட லோகத்துல பிரசித்தமாகத்தான் இருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதுல நமக்கு என்ன ஒரு சாரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், இதுதான் கிடைச்சுதான். ஆஸ்திகாக ஆகிய ஆஸ்திகர்களே, சைதன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாதான் அகம் அப்படிங்கிற பிரதீதிக்கு விஷயமாக இருக்கிறார். அப்ப இதம்னு தெரியுறதுன்னு கேட்டா, அந்த இதெல்லாம் அனாத்மா தான், அந்த அனாத்மா வந்து அச்சித் ரூபமாக இருந்துட்டு கூட தெரியறதேங்கிறதுக்காக ஆத்மா எடுத்தது ஆயிடாது, அதெல்லாம் அனாத்மா தான். இதம்னு தெரியக்கூடிய அம்சம் எல்லாமே அனாத்மா. பிரத்யார்த்தம்னா ஒரு பிரதீதிக்கு விஷயமாக இருக்கு. இந்த பிரத்யேகாத்மா கூட பிரதீதிக்கு விஷயமாக இருக்கு, அகங்கிற பிரதீதிக்கு விஷயமாகிறது, அஸ்மத் பிரத்யேக விஷயத்துவா. அப்ப கேள்வி வருது, அகங்கிற பிரதீதிக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொப்பிரகாசம்னு சொல்ல முடியும்? ஆனா உபனிஷத்து வந்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கிறச்சே இந்த சொப்பிரகாசம்னா என்ன, அது இன்னொரு ஜானத்துக்கு விஷயம் இல்லை, இன்னொரு ஜானத்தினால பிரகாசிக்கப்படல, தானா பிரகாசிக்கிறது, அதுக்கு இன்னொரு ஜானம் தேவையில்லை, இதுதான் சொப்பிரகாசத்துவம் பேரு. ஆத்மாவை சொப்பிரகாசம்னு சொல்லியிருக்கு, நீங்க பிரதீதிக்கு விஷயம்னு சொல்றீங்களே என்ன, அதுக்கு இதுக்கு விரோதம் இல்லப்பா. அதாவது பிரதீதிக்கு விஷயம் ஆகலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்காக இதனுடைய சொப்பிரகாசத்துவத்துக்கு எந்த குறையும் கிடையாது, சொப்பிரகாசமா தான் இருக்கு. இந்த கட்டன் குட்டம் இந்த ஷவர் எல்லாம் இருக்கு, ஏதாவது நான் கண்ணை மூடிட்டு பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது, கண்ணை திறந்தாதான் பார்க்க முடியும். இல்லாட்டா அது தானா தெரியுதுமே, அது தெரியுமே தெரியணுமே தெரியுமே சின்னதா தெரியாது, சொப்பிரமானா வரும். அதனாலே விருத்தியாலத்தான் கடகுப்தாதிகள்லாம் தெரியுது, ஆனா ஆத்மா அப்படி இல்லை. அதனால இந்த பிரத்யேகாத்மா வந்து சொப்பிரகாசம் சொல்லப்படுறது, கடாதிகள் சொப்பிரகாசம் இல்லை, அது பரப்பிரகாசம். இந்த விருத்தின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, விருத்தியகீனமாக தெரியறதுன்னு, அந்த விருத்தி ஜானம், அந்த விருத்தி ஜானம் சொச்சமான விருத்தி ஜானத்தை அடைஞ்சு விருத்திக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமானது அந்த விருத்தியில பிரதிபலிக்கிறது. இது வந்து சாதாரண லோக விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஆனா எப்ப அஜான நிவர்த்தகமான ஒரு ஞானம் பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படுறதோ, அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த பரமாத்மா தான்,
பிரத்யேகாத்மா புத்தியாலே நிவர்த்தியாக கூடிய அந்த அஜானத்தை முழுங்கிடுறதுன்னு எது இந்த விற்பி சாட்சியா இருக்கக்கூடிய சைத்தன்யம். அகண்டாக்கார விற்பின்னு சொல்றோமே அந்த விற்பி ஜடபதார்த்தம் தான், அதுல சைத்தன்யம் பிரதிபலிக்கிறதுனால அது ஞானமாக தெரியுது. ஆனா இந்த ஞானம் வந்து விட்டுனா விற்பிக்கு இந்த விற்பி தான் அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது மூல அஜானத்தை. ஆக சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை வாங்கிண்டு அந்த ஸ்வச்சமான விற்பி இருக்கே அது அஜானத்தை நிவர்த்தி பண்றேங்கிறது. அதுக்கு அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒன்றும் காரணமே இல்லை, அதுக்கு சக்தி கிடையாது. இந்த ஆத்மா வந்து அந்த சைத்தன்ய விற்பியோடு சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து அஜானத்தை நிவர்த்தி பண்றது. ஆனா அஜானத்தை போக்குறதுக்கு விற்பி இல்லை, ஞானம் தான் காரணம், அது ஆத்மஸ்வரூபம் தான் காரணம் அப்படி சொல்ற. இந்த தேஜஸ்னால அந்த அஜானத்தை அப்படியே சாப்பிட்டு ஏப்பம் விட்டுறது, அதாவது நிவர்த்தி பண்ணிடுறது. அந்த விற்பியில உள்ள பிரதிபலிச்சிருக்கோ இல்லையோ இதுதான் அந்த சைத்தன்யத்துக்கு பிரதிபிம்பம் பிரதிபலனம், அதுக்குள்ள பிரவேசம். இந்த சைத்தன்யம் இருக்கே அது அந்த விற்பியில பிரவேசம் பண்ணிருக்கு. விற்பியில பிரவேசம் பண்ணின அந்த சைத்தன்யத்தோடு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அந்த விற்பி பாசிக்கிறது. ஆமாத்திரம் பாசிக்கல, தானே பிரகாசமாக இருந்துட்டு இந்த கடாதி விஷயங்களையும் பிரகாசப்படுத்துறது, மற்ற விஷயங்களையும் பிரகாசப்படுத்துறது. இருட்டில் இருக்கக்கூடிய அஜானத்தில் இருக்கக்கூடிய கடப்பாதிகள் எல்லாத்தையும் இதை நமக்கு தெரிவிச்சு கொடுக்கிறது. அகம் பிரதீக விஷயம் ஆனாலும் இந்த ஆத்மா கடத்தை போல அனாத்மாவாகாது. இந்த பிரத்யேகம்னா வார்த்தைக்கு முன்னாடியிலேருந்தே இங்க இருக்கிறதுனாலே அதுவும் பிரகாஷின்னு இருக்கிறதுனாலே சொப்பிரகாசம் அப்படின்னு தான் சொல்லணும் சாட்சிய. அப்ப சொப்பிரகாச ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரத்யாதீன பிரகாசமாக எப்படி சொல்றது சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும், அகம் பிரத்யத்துக்கு விஷயமாக பாதிச்சாலும் அதனுடைய சொப்பிரகாசத்துக்கு ஹானி ஏதும் இல்லை. எந்த ஒரு சொப்பிரகாச சைத்தன்யத்தோடு சம்பந்தம் வந்ததுனாலே விருத்தி கூட ஞானமாக நமக்கு பிரகாசிக்கிறதோ அந்த சொப்பிரகாசம் இருக்கே அது வந்து எப்படி பிரத்யாதீன பிரகாசம்னு சொல்ல முடியும், அது இன்னொரு பிரதீதியாக பாசிக்கப்படுறதுன்னு சொல்லவே முடியாது. இந்த அகம் விருத்தியானது சுவசித்தமான சொப்பிரகாசமான சைத்தன்யத்தோடு சேர்ந்துட்டு அதனால ஜெயிக்கப்பட்டு பாசிக்கிறது, ஞானமாக பாசிக்கிறது. அதோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதால அகங்காரம் கூட அதாவது அதுவும் ஒரு ஞானஸ்வரூபம், பெரிய ஞானஸ்வரூபம் அப்படின்னு தெரியுது. நமக்கு ஒரு பிராந்தி ஏற்படுறது, இந்த ஆத்மா இருக்கே அகங்கிற பிரதீத்தி இருக்கே அந்த பிரதீத்தியோட சேர்ந்துண்டு அதுவே ஒரு பிராந்தின்னு இப்ப சொன்னோம். அது பிராந்தி வந்ததுனாலே கர்த்தானும் போக்தானும் சுகி துக்கி ஜாத்தா இப்படி எல்லாம் யோக விவகாரத்துல பாசிச்சுட்டு இருக்கு. 25 ஸ்லோகம் ஆயிடுச்சோம் நம்ம இது.